முதல்ல பல வார்த்தைகள் இருக்கிறது என்னன்றதை ஷேர் பண்ணலாம். ஒவ்வொரு குரூப்பிலேருந்து இமேஜ்னு சொல்லுவாங்க, ஐடென்டிட்டின்னு சொல்லுவாங்க, சிக்னிஃபிகன்ஸ், பர்சனாலிட்டி, எஸ்டீம், வர்த், பல டைட்டில்ஸ் இருக்குது, ப்ரெஸ்டீஜின் இருக்குது, விஐபின் இருக்குது, ஆ அதெல்லாம் பொருளுக்கே பேர் கொடுத்துருப்பாங்க. ப்ரெஸ்டீஜ் ப்ரெஷர் குக்கர் இருக்கும், எஸ்டீம் கார் இருக்கும், விஐபி சூட்கேஸ் இருக்கும். ஏன்னா அதெல்லாம் கொண்டு நடந்தால் அதே மதிப்பு கிடைக்கும்னு நினச்சி தான் கொண்டு போகிறது. வேறு சரி, இவ்வளோ வார்த்தைகள் இருக்குதுன்னா அதிலிருந்து என்ன புரியுது உங்களுக்கு? ஒரே காரியத்துக்கு நிறைய வார்த்தைகள் இருக்குன்னா என்ன புரியுது? எதுக்காக இதை படித்தோம்? முக்கியத்துவம் இருக்குது. வேறு இல்லைப்பா, நிறைய வார்த்தைகள் ஒரே காரியத்துக்கு, மனுஷனால் வரும் மதிப்புன்றதுக்கு ஒரே வார்த்தைக்கு நிறைய வேறு வார்த்தைகள் இருக்குன்னா என்ன புரியுது? ஓகே, முக்கியம் ஜாஸ்தி. இந்த ஒரு வார்த்தையில் சொல்லி முடியாத அளவு பெருசாக இருக்கு. அதனுடைய பல கோணங்களில் பார்க்க வேண்டியிருக்கு ஒரே காரியத்தை. ஏன்னா அவ்வளவு பாப்புலராக சொசைட்டியில் யூஸ் பண்ணுற ஒரு காரியம் இது. சரி, கையாளும் வழிகள் நீங்கள் என்னெல்லாம் கண்டுபிடிச்சி, அதுக்கு பேர் என்ன? இல்லை, மாற்றுறதுக்கு பேர் என்ன? தோரணை மாற்றுறதுக்கு மேக்கப்புன்னு சொல்லுவோம். இல்லாததை உண்டு பண்ணுறதுக்கு பேர் என்ன? மேக்கப். இவ்வளோ நேரம் செலவழிக்கிறோம், சரி, அதுக்கு என்ன பேர் சொல்லுவீங்க? செயல்களை மாற்றுறதுக்கு பேர் என்ன? நடிப்பு. ஆ, நடிப்பு. இப்போ நடிப்புன்ற தலைப்பில் நீங்கள் பார்க்க போகிறீங்க. எங்கெல்லாம் நடிக்கிறோம்? எங்கெல்லாம் நடிக்கல? ஒரு இடம் சொல்லுங்கள், நடிக்காத இடம். என்னங்க? ஃபேமிலியில்? ஓ, பின்ன. ஆ, வேற எங்க? மெடிக்கல் சர்டிஃபிகேட் வாங்க, அங்கே போய் ஐயா வலிக்குதுன்னு சொல்லி சர்டிஃபிகேட் வாங்குறீங்கள? கொலையாளி தப்பிச்சு வெளியே வர்றது எப்படி? பின்ன சபையில் நடிக்க மாட்டோம். அதிகமாக நடிக்கிற ஒரு இடம் எங்கே? சர்ச்சில் தான் பக்தி நடிக்கிறது. பின்ன வேற எங்கே? இப்போ நடிக்காத இடமே இல்லாமல் இருக்கு. யோசிச்சு பாருங்கள், சிரிப்புன்றது நடிப்பாக உண்மையா? பல வேளையிலே நடிப்பு தான். பேசுகிற வார்த்தைகள் ஆமாம் நாமாம்னு தான் இருக்கோ? இல்லை. சாப்பாடு பிடிக்காட்டால் கூட என்ன சொல்லுவோம்? ஆ, பல இடங்களில் பல ஆட்களாக நடிக்கும்போது, வீட்டில் ஒரு ஆள், ஆஃபீஸில் ஒரு ஆள், சர்ச்சுக்கு போகும்போது வேறொரு ஆள், ஃப்ரெண்ட்ஸு கூட உட்காரும்போது வேறொரு ஆள், பல ஆட்களாக இருக்கும்போது யாராவது கேட்குறாங்க, நீங்கள் யாருன்னு கேட்டால் என்ன சொல்லுவீங்க? நாங்கள் அநேகர், லெகியோன். லெகியோன்றது அதுதான், நாங்கள் அநேகர். யார் உண்மையான ஆள்? உண்மையான ஆளாக நீங்கள் பார்த்துருக்கீங்களா? இங்கே உட்கார்ந்துருக்கிறாள் உண்மையான ஆளா? யார் உண்மையான ஆள்? இது வர்றதுனால தான் ஐடென்டிட்டி கிரைசிஸ்னு சொல்கிறாங்க. நான் யாருன்னு எனக்கு தெரியல. வேறு வழிகள் நடிப்பு. வேறு என்ன? நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த இதுக்கெல்லாம் யூஸ் பண்ணுற வழிகளை அஞ்சாக பிரிக்கலாம். ஒன்று, நடித்தல், நடிப்பு, ப்ரிட்டென்ஷன். அதனுடைய சப்டிவிஷன் நிறைய இருக்கும், அதை நீங்கள் பார்த்துக்கோங்க. சப்டிவிஷன் ப்ரிட்டென்ஷன். ரெண்டு, நிரூபித்தல், ப்ரூவிங். தெரியாட்டாலும் தெரியும்னு காமிக்கிறது.
இல்லாட்டாலும் செலவு பண்ணுறது, கடன் வாங்கி கல்யாணம் நடத்துறது, கடைசியில் தூக்கு போட்டு சாகிறது, நிரூபித்தல். மூணு, அதிகாரம் வேணும். ஏணியில் ஏறணும்னா மதிப்பு கிடைக்கிறதுக்காக செய்கிற காரியங்கள் தான் ஏணியில் ஏறுறது. அப்போ அதில் அதிகாரம் கிடைக்கணும்னா படிப்பு வேணும். படிப்பு இல்லாட்ட ஏணியில் ஏற முடியாது. படிப்புன்றது அறிவுன்றது, அறிவு. இன்றைக்கி அறிவு இல்லாட்டாலும் டிகிரி வாங்கினா போதும். டிகிரி கடையில் கிடைக்குது, காசு கொடுத்தா கிடைக்கும். பேருக்கு பின்னால் நாலு எழுத்து போட்டால் போதும். பின்ன பணம் வச்சு அதிகாரம் வாங்கலாம், பணம். பின்ன ஆட்களை தெரியும்னு சொல்லி அவங்க கூட நடந்து, எம்எல்ஏக்கு சொந்தம், கலெக்டருக்கு சொந்தம்னு எல்லாம் சொல்லி அப்படி நடக்கிறது. பின்ன அடியாளை வச்சுக்கிட்டே அதிகாரம் வாங்குறது, குண்டாஸ் கூட இருப்பாங்க. நாலாவது வழி, ஏணியில் எங்கே இருக்கேன்னு காட்டுறது. ஏணியில் எங்கே இருக்கேன், அதாவது என்னுடைய டைட்டில் ரொம்ப. இப்போ நீங்கள் ஒர்க் பண்ணுற இடத்துல நீங்கள் ஒரு ஆள் தான் இருந்தாலும் என்ன டைட்டில் கொடுப்பீங்க? ஆ, ஒரு டீ கடையில் ஆர்டர் பண்ணாங்க, டீயும் வடையும், நாலு டீ நாலு வடை. இப்போ இந்த டேபிள் பக்கம் இருக்கிறவர் அங்கேருந்து சத்தம் போடுவார், நாலு டீ நாலு வடை. அவரே வந்து தான் செய்கிறார், கடையில் வேறு யாரும் கிடையாது. ஆனால் இங்கேருந்து ஒரு சத்தம் கொடுப்பார், கடையில் மற்ற வந்தவங்களுக்கு எல்லாம் தெரியும், நான் நிறைய வேலைக்காரங்க இருக்கான்னு, யாரும் கிடையாது. அப்படிப்பட்ட அந்த பொசிஷனை காட்டணும். ஏணியில் ஏறுறதுக்கு என்னெல்லாம் செய்கிறோன்னு நம்ம படித்தோம், பார்த்தோம். நாலு, அஞ்சாவது காரியம் சோப் போடுறது, ப்ளீஸிங் பீப்புள். அதுக்கு என்னெல்லாம் செய்யணும்னு எல்லாருக்கும் தெரியுது. சரி, இந்த வழிகளெல்லாம் சேர்த்தா தான் என்ன பேர், செல்ஃப் சால்வேஷன். சுயமாக நம்மளை ரட்சிக்க பார்க்குறோம். எல்லாரும் நம்மளை தள்ளிடுறாங்க, எல்லாரும் நம்மளை ஒதுக்கி வைக்கிறாங்கன்னு பயம் வரும்போது இந்த காரியங்கள் எல்லாம் செஞ்சு மனுஷனுடைய மதிப்பை கொண்டு வந்து பரவாயில்லன்ற ஒரு எண்ணம் நமக்குள்ளே வருது. அடுத்தது, இதுக்கு செலவாகிற பணம் நேரம் எல்லாம் எப்படி இருக்கு சொல்லுங்கள், நீங்கள் எல்லாம் சொல்லுங்கள், எவ்வளோ பணம் செலவாகும்? ஓகே, கடன் ஆயிடுச்சு. வாழ்க்கையில் ரொம்ப முக்கியமான ஒரு ப்ராப்ளத்தினால எப்படி அவதிப்படுறோன்னு ஆண்டவர் சொல்லி கொடுக்குறத தான் படிக்கிறோம். நீங்கள் உங்கள் வாழ்க்கைக்கு அப்ளை பண்ணணும். எவ்வளோ செலவாகுது? வீட்டுக்கு விருந்தாளி வந்தால் நீங்கள் சாப்பிட்ருக்க சாப்பாடை கொடுக்க முடியாது, போய் மட்டன் வாங்குறது எதுக்கு? அந்த செலவை கூட்டலையோ? ஆஹா, வேண்டாத பொருள் எல்லாம் வீங்கி வீட்டில் வாங்கி வச்சது எதுக்கு? ஆ, அதுக்கு செலவானது எங்கேருந்து? மற்றவங்க என்ன நினைப்பாங்கன்ற பயத்தில் செலவு பண்ணுறது என்னெல்லாம். சில அட்வர்டைஸ்மெண்ட் சொல்லு, கம்ப்ளீட் மேன் ரேமண்ட் ஷூட்டிங், ஏன் அதை வாங்குகிறோம்? இல்லாட்டா போச்சு. அவங்க அவன் ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் போட்டால் நம்ம வாங்கிட்டு போயிட்டுருப்போம். அப்போ இந்த பெந்தா கிடைக்கிறது எல்லாம் என்ன பொருளாக இருந்தாலும் அட்வர்டைஸ்மெண்ட்டில் அதை மகிமைப்படுத்துவாங்க. அதை என்ன செய்வீங்க போய்? காசு இல்லாட்டாலும் இந்த பெரிய மொபைலை வாங்கி வச்சது எதுக்கு? எவ்வளோ செலவாச்சு? நூறுரூவாயா? ஆ, எங்கேருந்து வந்துச்சு இந்த காசு? ஆ, இந்தா இஎம்ஐ பாருங்கள், ஒழுங்காக பாருங்கள் எங்கெல்லாம் வருது. இது பாருங்கள், உங்கள் லைஃப்பில் அநேக பிரச்சனைகள், நீங்கள் ஜெபம் பண்ணிகிட்ருக்கீங்க, அழுதுட்ருக்கீங்க, எங்கேருந்து வந்துச்சுன்னு பாருங்கள். இந்த ஒரே ஒரு காரணம்தான். ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் பார்த்தேன், ஒரு சிக்கன் மசாலா பேக்கெட், ஒரு கோழி இந்த பக்கம் நிற்கிது. கோழி சொல்லுது, இதான் மசாலா என்ன, நான் ரெடின்னு.
இதுதான் மசாலா, என்ன நான் கசா பண்ணுறதுக்கு ரெடின்னு. அந்த கோழி சொல்கிற அந்த அட்வர்டைஸ்மெண்ட் நமக்கு தான். இந்த மசாலா கிடைக்கும்னா நானும் என்ன செய்ய வேணாலும் தயாராக இருக்கு, எவ்வளோ செலவு பண்ண வேணாலும் தயாராக இருக்கு, கடன் வாங்கி செலவு பண்ணுவேன். என்ன மசாலா கிடைச்சா போதும். மாட்டிட்டு தவிக்கிறோமா இல்லையா? கடன் வாங்கி வீடை கட்டினது எதுக்கு? அதுக்கு பெயிண்ட் அடிச்சிட்ருக்கிறது எதுக்கு? எதுக்கு ஒவ்வொரு இடத்துல போகும்போது ஏன் இவ்வளோ பெரிய பிரசண்டை வாங்கி கொடுத்துட்ருக்க? காது குத்து கல்யாணம், அந்த கல்யாணம், இந்த கல்யாணம்னு போனால் எத்தனை ரூபா ஆகுது ஒவ்வொரு தடையும் போகும்போது? எங்கேருந்து வந்துச்சு இந்த ரூபா? எங்கள் ஸ்டாஃபுக்கெல்லாம் சொல்லி கொடுத்து சொல்லி கொடுத்து கொடுக்கக்கூடாதுன்னு முடிவு, அவங்களும் வாங்க வேண்டான்னு சொல்லி வச்சு. கடத்துலேருந்து நிறைய பேர் தப்பிட்டுருக்காங்க. ஏன் இதை செலவு பண்ணணும்? அவங்கள போய் கவனிச்சுட்டு ஒரு சின்ன ப்ரெசண்ட் கொடுத்துட்டு வரணும். இல்லாத நீங்கள் ஏன் கொடுக்கணும் தெரியல, பயமாக இருக்குது. இல்லாட்ட என்ன, அவங்க எல்லோரும் என்ன மதிக்க மாட்டாங்க. தெரிஞ்சிச்சு, மாட்டிக்க மாட்டிக்க. வேறு செலவு என்ன, பிள்ளைகளே அழுது வாங்குவாங்க உங்கள்கிட்ட இருந்து. இந்த சட்டையை போட்டுக்கிட்டு நான் வெளியே போகவே மாட்டேன். ஏன், சொல்லி கொடுத்தது யார், என்ன சொல்லி கொடுத்தாங்க? ஒரு துணி, ஒரு ட்ரெஸ் வாங்கி கொடுத்தீங்க, அதை போட்டுட்டு விளையாட போகிறேன். ஏய், இதெல்லாம் விளையாட போகக்கூடாது, வச்சிரு, எங்கேயாவது போகும்போது போட்டுறதுக்குன்னு சொன்னீங்க. அப்போ எங்கேயாவது போகும்போது இப்போ என்ன தான் போடணும்? அந்த எண்ணம் வந்துருச்சு, தலையில் ஏற்றியாச்சு. யார் உங்களுக்கு சர்டிஃபிகேட் கொடுக்கணும்? ஒரு பொண்ணை கல்யாணத்தை கொண்டு நிப்பாட்டுன்னு எவ்வளோ செலவாகுது? கரண்டே இல்லாத சின்ன சர்ச்சில் பொண்ணு மாப்பிள்ளையும் கல்யாணத்துக்கு வந்திருப்பாங்க. பையன் சூட்டை போட்டுக்கிட்டு வந்திருப்பான், டையும் கட்டிக்கிட்டு, ஃபேனும் இல்லை, வேர்த்து கொட்டி சாகுறாங்க. ஆனால் அவனுக்கு ரொம்ப ஆசை, என்னதான் இருக்குது, நல்லா இருக்கு, கம்ஃபர்டபுளாக இருக்கு. ஏன் சாகுறான்? ஒரு கல்யாணத்துக்கு என்னுடைய ரிலேட்டிவ் ஒரு பொண்ணு இது மாதிரி முழுசும் ட்ரெஸ் பண்ணி பெயிண்ட் அடித்தாச்சு, இப்போ ஸ்வெட்டே பண்ணாது. அங்கே இருந்தால் மயங்கரா இந்த பக்கம் உட்கார வச்சாங்க. பிஷப் வந்தார் இதே மாதிரி நிறைய ட்ரெஸ் பண்ணி, அவர் இந்த பக்கம் மயங்கினார், அவரையும் உட்கார வச்சார். உட்கார வச்சு தான் கல்யாணம் நடத்துகிறாங்க. ஏன் ஏன் இந்த வம்பு? வேலைக்கு தகுந்த மேல ட்ரெஸ் பண்ணால் போதாதா? ஐயோ என்ன நினைப்பாங்க. சரி, மாட்டிக்கிங்க மாட்டிக்கிங்க. இதெல்லாம் நாட்டு பண்புங்க. ஒரு கல்யாணத்துக்கு சாப்பாடுக்கு எவ்வளோ செலவாகும்? ஒரு பிளேட்டுக்கு 400 ருபீஸ். உங்கள் ஊர்லலாம் 750. கேரளாவில் எவ்வளோன்னு தெரியுமா? சமீபத்தில் ஒரு கல்யாணம் நடந்தது, 2000 ருபீஸ் பர் பிளேட். ஐயோ, நான் அவ்வளோ செலவு பண்ணியிருக்கலாமே நினச்சியோ? எங்கள் ஊரில் திருவள்ளான்ற இடத்துல ஒரு பெரிய பணக்காரன் மகளுக்கு கல்யாணம் நடத்த தீர்மானம் பண்ணார். சாதாரண செலவாகிற பணத்தை நிப்பாட்டிட்டு வந்தவங்களுக்கு ஒரு ஜூஸு, ஒரு பேக்கெட்டில் ஸ்வீட்டும் கொடுத்தார். பாக்கி செலவாகிற பணத்தை வச்சு 6-7 பெண்களை பிள்ளைகளை கல்யாணம் பண்ணி அனுப்பினார். 6 பிள்ளைகளை தைரியம் இருக்கா செய்கிறதுக்கு? இதுதான் இந்த பயம்தான், பயம் ஆட்டி பிடைக்குது. மற்றவங்க என்ன நினைப்பாங்க, அந்த பயத்தை குறித்து தான் அவர் சொல்லி கொடுக்குறார். அந்த பயம் கேரளாவில் மதிப்பு பாட்டுறது எதில் தெரியுமா? இப்போ ஆஸ்பத்திரியில் போய் எவ்வளோ பில் ஆச்சுன்னு, டே 3 ஆச்சுடா. அதுக்கு நோய், நோய் எந்த நோயின்றதை வச்சு பேர் புகழ் கிடைக்கும். ஹார்ட்டுடா, ஹார்ட்னா பெரிய நோய், அதெல்லாம் பெரிய காசுகாரங்களுக்கு வர்ற நோய். அதை குறித்து சொல்லி மேன்மை பாராட்டுவோம். பாருங்கள், போன காலம் போன போக்கு
பொண்ணுக்கு பத்து ஆச்சுன்னா பையனை கொண்டு நிப்பாட்டுறதுக்கு எவ்வளோ ஆகும் கல்யாணத்துக்கு? இதை வியாபாரமாக மாற்றி அந்த குரூப்பு இதை பெருசாக கொண்டு வந்திருக்காங்க. யார்? கேட்ரிங் குரூப். கேட்ரிங் குரூப் சொல்லிக் கொடுப்பாங்க இப்படி செய்யாட்டா எல்லோரும் என்ன நினைப்பாங்க. என் ஃப்ரெண்டு ஒரு தடவை அவருடைய மகளு கல்யாணத்துக்கு 150 ரூபா பிளேட்டுக்குன்னு சொல்லி கொடுத்தார். கொஞ்சம் வருஷங்களுக்கு முந்தி கேட்ரிங் வந்தவர் சொன்னார், சார் அந்த வீட்டில் 400, அந்த வீட்டில் 500 செலவு பண்ணாங்க, நீங்கள் என்ன சார் 150? சரி கொடு 400 கொடுனார். ஏன் இது? கிறிஸ்துவ அறிஞ்சவங்க இப்படி செய்கிறாங்கன்னா எப்படி? கடையில் ஒரு கிளாஸ் தண்ணி வாங்கி குடிக்க முடியாது, என்ன தான் குடிக்கணும்? கொக்கோ கோலா தான் குடிக்கணும். ஏன்? கூட வந்திருக்கவங்கள என்ன நினைப்பாங்க? உடம்புக்கும் கெடுதல், காசும் போச்சு. முடியாது. அப்போ இது ஒரு முழு நேர ஊழியம் இல்லையா? வெந்தா பண்ணுறது. பின் எப்போ நீங்கள் ஊழியத்துக்கு போகிறீங்க? ஊழியம் பார்ட் டைமா? ஊழியம் மூலமாக கூட அதுதான் பார்த்துட்ருக்கோம் என்ன மதிப்பு கிடைக்கும். சரி, அடுத்தது என்ன கேள்வி? அதுக்கு என்ன மாதிரி யாராவது கண்டுபிடிச்சிங்களா? 1 Corinthians 13:11 என்ன விழுத்திங்களா? விடலை. சின்ன வயசில் ஆரம்பித்த அந்த ஏக்கம் ஆக்கம் என்ன செய்யுது? பெருசாகும்போது தொடர்ந்து வந்துட்டே இருக்கு, அதேபடி செயல்பட்டுருக்கு. ஏன் அதை மாற்றல கத்துறக்குள்ள? இப்போவும் சிறுபிள்ளைத்தனமாகவே செஞ்சிட்டு இருந்தா எப்படி? புருஷனான போது, ஸ்திரீ ஆன போது, 2-3 சம்பவங்கள் சொன்னால் கொஞ்சம் புரியும். கணவனும் மனைவி ஒரு இந்த ஃபேமிலி செமினார் அட்டன் பண்ணுறாங்க கொடைக்கானல். 3 வயசு குழந்தை, ஹஸ்பண்ட் ஒரு ஃபுல் டைம் ஒர்க்கர், ஒய்ஃப் ஒரு காலேஜில் லெக்சரர். அவங்க டைவோர்ஸ் பண்ண தீர்மானம் பண்ணியிருக்காங்க. அதுக்கு முந்தி ஆலோசனைக்கு வந்தாங்க. சரி என்ன ப்ராப்ளம்? அவர் சொல்கிறார், இவ மாதம் மாதம் 2-3 சாரி வாங்கி கூட்டி சேர்த்துக்கிட்டே இருக்கா. அவங்க சொன்னாங்க, நான் என் சேலரியில் வாங்குகிறேன், உங்களுக்கு என்ன? நான் ஒரு முழு நேர ஊழியக்காரன், என்னால் தாங்க முடியாது. சரி அமைதியாக உட்காருங்க. அவங்ககிட்ட கேட்டேன், ஷி வாஸ் 26, உங்கள் சின்ன வயசில் உள்ள காரியங்களை குறித்து கொஞ்சம் சொல்லுங்கள். அவங்க சொன்னாங்க, நான் தான் கடைசி குழந்தை, அம்மா என்னை கர்ப்பமாக இருக்கும்போது பல தடவை அபோர்ட் பண்ண பார்த்துருக்காங்க. நான் பிறந்துட்டேன், எனக்கு கிடைச்ச ஒரே மெசேஜ், வேண்டாத குழந்தை, அன்வான்ட் சைல்ட். அதை அவங்க ஷேர் பண்ணும்போது அழ ஆரம்பிச்சிட்டேன். சரி வாழ்க்கையில் என்றைக்காவது சந்தோஷமாக இருந்தியா? ஏதாவது இன்சிடென்ட் ஞாபகம் இருக்கா? கிடையவே கிடையாது. இல்லை யோசிப்பார். பர்த்டேக்கு புதிய ட்ரெஸ்ஸை போட்டு ஸ்கூலுக்கு போகும்போது மற்ற பிள்ளைகளெல்லாம் என் சுற்றுலையும் வந்து நின்றுட்டு சொல்லுவாங்க, யூ லுக் வெரி ப்ரெட்டின்னு சொல்லி என்னை அப்ரிஷியேட் பண்ணுவாங்கன்னு சொன்னால் சொல்லிட்டு அழ ஆரம்பிச்சிட்டேன். அங்கே இப்போ தெரியுது நான் ஏன் வாங்கிட்டுருக்கேன் சாரி. 26வது வயசில் கம்பல்சரியாக சாரி வாங்குறது ஏன்? சின்ன வயசில் உண்டான அந்த அழுத்தம். இப்போ ஹஸ்பண்ட்கிட்ட கேட்டேன், நீங்கள் ஊழியம் செய்கிறது இதே மாதிரி ஏதாவது காம்பன்சேஷனுக்கான்னு கேட்டேன். அவர் சொன்னார், இங்கே வீட்டில் என்னுடைய அக்கா சிப்ளிங்ஸ் எல்லோரும் ரொம்ப ஃபேர் கலர், நான் ரொம்ப கருப்பு. என்ன அப்பா அம்மா ஊழியத்துக்கு போகும்போது தூக்கிட்டு போவாங்க, ஆனால் எல்லோரும் கேட்பாங்க இது உன் பிள்ளையான்னு. அதனால் அவங்களுக்கு வெக்கமாக இருந்ததுனால என்னை வேலைக்காரன் கூட விட்டுட்டு போயிடுவாங்க. இதை அவர் ஷேர் பண்ணும்போது ஒரே கோபம். இப்போ உங்கள் மனசில் என்ன ஆர்வம் இருந்துச்சு? டு பி வாண்டட் பை அதர்ஸ், மற்றவங்க என்ன வேணும்னு சொல்லணும். இப்போ என்ன செஞ்சிட்ருக்கீங்க? எனக்கு ஒரு ஊழியம் இருக்குது, நான் இல்லாமல் இந்த ஊழியம் நடக்காதபடி வச்சுருக்கேன்னார்.
எல்லாரும் சொல்லுவாங்க நீங்கள் இல்லாட்ட இந்த ஊழியம் நடக்காது. இப்போ என்ன செய்கிறாரு, தன்னுடைய குறையை நீக்க மற்றவங்களை தனக்காக சாதகமாக பயன்படுத்திகிட்டு இருக்கார். ஊழியத்தையும் கெடுத்துட்டார், மற்றவங்களையும் கெடுத்துட்டார். இது ஒரு உதாரணம். இதே மாதிரி நிறைய வாழ்க்கையில் இருக்குது. அதுதான் வேதாமம் சொல்லுது. நம்ம சின்ன நாள் அப்படி இருந்துச்சு, சரிதான். ஆனால் வளரும்போது, கிறிஸ்துவுக்குள்ளே வளரும்போது ஏன் இதிலிருந்து விடுதலை கிடைக்கல? அது இப்போவும் தொடர்ந்து போய்கிட்டே இருக்கு. சின்ன வயசில் எத்தனை எத்தனை சொல்லிகிட்டே இருந்தாங்க, ஏமாற்று பேர் வழின்னு. யாக்கோப் அப்படி தான் பேர் சொல்லி கூப்பிட்டது. அந்த பேருக்கு ஏற்ற விதமாக அவரும் வளர்ந்தார். எல்லோரும் ஏமாத்துறான்னு சொல்ல பின்ன ஏமாத்தலாம். யூஸ்லெஸ்ன்னு சொன்னால் சிலவங்க சொல்லுவீங்க, நான் காட்டித்தரேன் நான் யூஸ்லெஸ் இல்லைன்னு சொல்லி வேண்டாத காரியங்களெல்லாம் செஞ்சிட்ருப்பேன். சிலவங்க அதை நம்பிட்டு நான் யூஸ்லெஸ் யூஸ்லெஸ்ன்னு அப்படி உட்காந்துருப்பேன். இப்போ எங்கே கத்தருக்குள்ளே வந்து கத்தருடைய பிள்ளை ஆனேன்னு சொல்கிறோம், எங்கே இந்த வளர்ச்சி விடுதலை? உறவுகள் சரீரத்தில் அது என்ன நடக்குதுன்னு சொல்லுங்கள் பார்க்கலாம். உறவுகள் என்னாச்சு? இதுக்கு பின்னாடி போய் உறவுகள் என்னாச்சு? டிஸ்கனெக்டட், அவன் என்ன வீட்டுக்கு வந்து கூப்பிடல கல்யாணத்துக்கு, இன்னும் அந்த படிவாசலனா மிதிக்குவேன் போச்சு, திருந்துருச்சு. கல்யாணத்துக்கு போனபோது அங்கே கூப்பிட்டோன்னா உட்கார வைக்கல, இன்னும் அந்த வீட்டு பக்கம்னா. எத்தனை வருஷம் ஆச்சு? தேவனோடு உள்ள உறவு என்னாச்சு? பார்த்தீங்களா, சில சர்ச்சில் மீட்டிங் கல்யாணம் நடக்குதுன்னா ஸ்டேஜில் 16 சேர் இருக்கும். எதுக்கு? அவங்க எல்லாருக்கும் பிரசங்கம் பண்ணுறதுக்கு இடம் கொடுக்காட்டா சாபம் பண்ணிட்டு போயிடுவார். உறவுகள் அது சரீரத்தில் என்னெல்லாம் விளைவு சொல்லுங்க. பிபி, சுகர், கோபம் வருது, பலவீனமாகுது, தூக்கம் வரமாட்டேங்குது, வயிற்று வலி. அப்போ இதெல்லாம் ஆண்டவர் கொடுத்த ஆசீர்வாதம் தானே? பாருங்க, இப்போ தேவநாமம் மகிமைக்காக தானே இதெல்லாம் செஞ்சோம். அப்போ ஏன் இப்படி வருது? வேற எங்கேயோ குழப்பம் இருக்கு, வேற எங்கேயோ. சரி, பிரசங்கின் புஸ்தகத்தை படித்தீங்க, என்ன புரிஞ்சிச்சு? ஏன் அவர் திருப்தராகல? நினைப்பதுக்கு அதிகமாக கிடைச்சிருக்கு, அதனால திருப்தியாக இல்லையோ. சரி, வெறுமையாக வந்திருக்காரு. ஏன் வெறுமையாக இருந்துச்சு? ஏன் தான் கேட்டேன், ஏன் ஆகலைன்னு தான் கேட்குறோம். ஏன் ஆகலை, சாட்டிஸ்ஃபைட் ஆகலை? சரி, அதுக்காக செஞ்சுட்டு ஏன் சாட்டிஸ்ஃபைட் ஆகலைன்னு தான் கேட்குறேன். அவரை குறித்து இவ்வளோ பேசுகிறீங்களே, நம்ம என்ன செஞ்சிட்ருக்கோம்? அதே தானே செஞ்சிட்ருக்கோம். அதே தானே செஞ்சிட்ருக்க. கடைசியில் என்ன எழுத போகிற? பெட்டி மேலே எழுதணுமா? ஆமாம், இப்போதான் புரியுது. என்ன போராட்டம், என்ன போராட்டம்? மதிப்பு கிடைக்கிற போராட்டத்தில் போராடி வெற்றி வெற்றி. சரி, அதுலேருந்து என்ன பாடம் நீங்கள் படித்தீங்கன்னு சொல்லுங்கள். என்ன பாடம் படித்தீங்க? இதே முட்டாள்தனத்தை தொடர்ந்து செய்யணும் என்று படித்தேன். அதை நிப்பாட்ட முடியாத விதத்தில் ஓடிட்டே இருப்போம். ஆபத்துன்னு தெரிஞ்சாலும் நிப்பாட்ட முடியாத விதத்தில் ஓடிட்டுருப்போம். அதுக்கு பேர் என்ன தெரியுமா? அடிமைத்தனம், அடிக்ஷன், அடிக்ஷன். கேரளத்தில் சொல்லுவாங்க, புலிவால் பிடித்த நாயரன் விட முடியாது, விட்டா கடிக்கும் புலி. பாருங்க, ஒரு வாழ்க்கையிலே பெரிய ஒரு ஆபத்தை பிடிச்சிக்கிட்டு சிரிச்சிட்ருக்கோம் நம்ம.
முக்கியமான தேவை என்ன? ஓ, இந்த அடிமைத்தனத்தில் இருந்து விடுதலை, இவ்வளோ அழகான காரியத்திலிருந்து ஏன் விடுதலை? மற்றவங்க என்ன நினைப்பாங்கன்ற பயத்தில் தானே சூப்பர் மார்க்கெட் ஓடுது. அந்த பயத்தை காசாக்கிற இடம் தான் சூப்பர் மார்க்கெட். என்ன சொல்லுவாங்க? ஒன்று வாங்கினா ரெண்டு ஃப்ரீ. ஒன்றுமே தேவையில்லை இருந்தாலும் ஏன் வாங்குறீங்க? கன்சியூமரிசம்னா என்ன தெரியுமா? கன்சியூமரிசம்னா என்ன? திங்ஸ் தட் ஐ டோன்ட் நீட் ஐ பை வித் த மணி தட் ஐ டோன்ட் ஹாவ் டு ப்ளீஸ் பீப்புள் ஹூம் ஐ டோன்ட் லைக். எனக்கு தேவையில்லாத பொருளை இல்லாத பணத்தால் வாங்கி எனக்கு பிரியமில்லாதவங்களை திருப்திப்படுத்த பார்க்குறேன். இதுதான் கன்சியூமரிசம். காசே இல்லை, இல்லாத பணத்தில் தேவே இல்லை, அதை ஏன் வாங்குகிறேன்? அவன்ட்டு ஒன்று காமிக்கணும். யார்? என் சத்ருட்டு வாங்கி. ஓனர்ஸ் ப்ரைட், நேபர்ஸ் என்வி, ஓனிடா டிவி. ஒவ்வொரு அட்வர்டைஸ்மெண்ட் நீங்கள் எடுத்து பாருங்கள், இந்த பயத்தை தான் அவங்க என்கேஷ் பண்ணுறாங்க. என்கேஷ் பண்ணுறாங்க. இல்லாட்ட என்ன நினைப்பாங்க? ஒரு சினிமா ஆக்ட்ரஸ் படம் போட்டிருக்கோம், அது பக்கத்தில் ஒரு சோப்பு அட்வர்டைஸ்மெண்ட் இருக்கும். நீங்கள் நினைப்பீங்க, இந்த சோப்பை வாங்கி தேய்ச்சா அது மாதிரி வந்துடுவோம். சோப்பு தான் தேய்மே தவிர ஒன்றுமே ஆகாது. அட்வர்டைஸ்மெண்ட் எல்லாம் சுத்த பொய். ஆனாலும் இந்த ஃபேர் அண்ட் லவ்லின்னு ஒன்று இருக்குது, அது போட்டு டெர்மடைட்டிஸாக வந்த பேஷண்ட்ஸ் நிறைய பேர் இருக்காங்க எங்கள் ஸ்கின் டிபார்ட்மெண்ட்டில். அது தொக்கு நோய் வந்துடுது, அதை போட்டு தேய்ச்சிட்டே இருப்போம். என்னென்ன அது மாதிரி மாறிடுவேன். நீங்கள் பூக்களை கவனிச்சிருக்கீங்களா? பலவிதமான பூக்களை பார்த்துருக்கீங்களா? பார்த்துருக்கீங்களா? ஏதாவது அசிங்கமான ஒரு பூ பார்த்துருக்கீங்களா? எல்லா பூவும் எப்படி இருக்குது? அழகாக இருக்குது. நம்மளையெல்லாம் படித்தது யார்? ஏன் நம்ம நினைக்கிறோம் நம்ம அழகில்லைன்னு? யார் சொன்னது? போன்ஸ் கம்பெனி சொல்லிச்சா? நிவ்யா சொல்லுவாங்களா? யார் சொன்னாங்க நீங்கள் அழகில்லைன்னு? பொய்யத்தானே நம்புகிறீங்க. ஏன் மற்றவங்கள மாதிரி மாறணும்? அப்போ முக்கியமான தேவை என்னென்னு தெரியலை. தெரியாமல் ஓடிட்டே இருக்கோம். எங்கே ஓடுறீங்க? எல்லோரும் ஓடுறாங்க. எங்கே ஓடுறாங்க தெரியாது, ஓடிட்டே இருக்கும். பழைய ஏற்பாட்டில் தெளிவாக சொல்லியிருக்கு, இதுக்கு பின்னால் போனால் ஏமாந்து தான் போவேன்னு சலமன் சொல்கிறாரு. கத்ராகி இயேசு கிறிஸ்துனார் இதுக்கு பின்னால் போனால் அது திருடிட்டு போயிடுவான். ரெண்டு பேரும் ரெண்டு பக்கத்துலேயும் புதிய ஏற்பாட்டிலையும் பழைய ஏற்பாட்டிலையும் சொல்லியிருக்க, நம்ம செஞ்சிட்ருக்கிறது அதே முட்டாள்தனம் தான், அதே முட்டாள்தனம்.